12th business maths, example 7.24. Assume the mean height of the children to be 69.25. Mean value is 69.25. So mean அப்படிங்கிறது mu, yeah. Then variance வந்து 10.8. Variance நம்ம standard deviation தான் மாத்தணும். ஏன்னா ஃபார்முலால வந்து இங்கே ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் தான் இருக்குது. அப்போ வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷனாக மாற்றினா என்ன பண்ணு, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ். அப்போ இந்த நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரூட் கண்டுபிடிக்கணும். 10.8க்கு ரூட் கண்டுபிடிச்சா தட் இஸ் நோன் ஏஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷன். தென் இன் ஏ ஸ்கூல் ஆஃப் 1200 வுட் யூ எக்ஸ்பெக்ட் டு பி ஓவர், சாரி ஹவு மெனி சில்ட்ரன் இன் ஏ ஸ்கூல், இங்கே ஸ்கூல் ஆஃப் 1200, ஒரு ஸ்கூலில் 1200 சில்ட்ரன் வந்து இருக்காங்க. வுட் யூ எக்ஸ்பெக்ட் டு பி ஓவர் 74 சென்டிமீட்டர் டால். இந்த 1200 எவ்வளோ சில்ட்ரன் வந்து 74 சென்டிமீட்டர் வந்து சென்டிமீட்டருக்கும் அதிகமாக வந்து டாலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த ஆன்சரை 1200 மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் எக்ஸ் வேல்யூ. ஸோ ஐ திங்க் த கொஷின் கிளியர். திஸ் இஸ் மீன் மியூ வேல்யூ, தென் சிக்மா வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வருதில் இதை சிக்மா அப்படின்னு டினோட் பண்ணுறோம். நான் ஃபார்முலா இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. எக்ஸ் மைனஸ் இது எக்ஸ் எவ்வளவு, 74. ஆஸ் ஐ டோல்ட் அர்லியர் எக்ஸ் வந்து 74. ஸோ 74 மைனஸ் 69.25 கிவன் இன் த கொஸ்டின். இது வந்து ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம டேபிளில் பார்க்கலாம் அல்லது கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 3.286. ஹியர் யூ ரைட் 3.286. ஸோ இந்த வேல்யூ எடுத்து இந்த இடத்துல போட்டுருவோம். இது ஸ்கொயர் ரூட் டேபிளையும் பார்க்கலாம் ஆர் யூ கேன் யூஸ் த கால்குலேட்டர். So the answer for this 1.445. இப்போ இஜெட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்போவுமே கொஸ்டின் வந்து எக்ஸில் இருக்கும், அதை நம்ம இஜெட் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணணும். இந்த நமக்கு ஃபஸ்ட்டு 3 டிஜிட் இருந்தால் போதும். ஸோ 1.44 இங்கே 5 இருக்குல்ல, இங்கே 5 வர்றப்போ 1.46லேயும் பார்க்கலாம், ஒன்றும் தப்பில்ல சார், 4, 5லேயும் பார்க்கலாம். ஸோ 1.44 டேபிள் காலத்தில் இங்கே 1.44 இங்கேயா இந்த இடத்துல இந்த லைன் வந்து வரும் 1.44. ஸோ இதுக்கு இந்த கிரேட்டராக இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஜீரோலேருந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சா 0.05, தென் மைனஸ் இதிலிருந்து இந்த வேல்யூ கண்டுபிடிச்சு தென் யூ ஆர் சப்ராக்டிங். ஸோ 0.5 இங்கே 1.44 எப்படி பார்க்கலாம், 1.4 தென் மேலே வந்து 0.04 கன்சிடர் பண்ணு. ஸோ 4251ஆ, ஸோ 1.4 இங்கே வந்து 1.4 இங்கே இருக்கா, தென் மேலே வந்து 0.04. 0.04 பார்த்தா இங்கே பாரு 4251. ஸோ இங்கே 4251 இதை செப்பரேட் பண்ணிருந்தா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர். வர ஆன்சரை 1200 மல்டிப்ளை.